சற்று முன் வெளியான செய்தி, வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறை நாட்களிலும் சம்பளம். வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க, அது பண்ண முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதச்சம்பளம் பெறக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை நிறுவன ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து விடுமுறை நாட்களிலும் சம்பளம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அறிவிப்பானது வெளியாயிருக்கு. ஸோ தனியார் துறை நிறுவன ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்தில் அவர்கள் வேலை செய்த நாட்களுக்கு மட்டுமான சம்பளம் அடுத்த மாதத்தில் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அதுவே அரசு துறையை பொறுத்த வரைக்கும் அனைத்து நாட்களுக்கும் சேர்த்து, அதாவது விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களுக்கும் சேர்த்து, ஊதியம் இல்லாத விடுப்பு தவிர்த்து பாக்கி அனைத்து விடுப்பு நாட்களுக்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு சம்பளமானது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டிருக்கு. தற்போது இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் அனைவருமே வந்துட்டு அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி வந்து அக்கௌண்ட் மூலமாக கிரெடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் சம்டைம்ஸ் வந்துட்டு, அதாவது இயர் எண்ட் ஆகட்டும் அல்லது வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் எண்டு, அப்புறம் கண்டினியூவாக ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி டைம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க சேலரி கிரெடிட் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் சேலரி கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 முதல் 10 தேதி ஆகும். அதுவும் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆகட்டும் அல்லது ஃபெஸ்டிவல் சீசனாக வந்துட்டு 10லேருந்து 15 தேதி வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் இஎம்ஐ மாதந்தோறும் இஎம்ஐ செலுத்தக்கூடியவர்களுக்கு பெரிய சிரமம், அதாவது இஎம்ஐயில் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே செலுத்த முடியாமல் போயிட்டு போகிறதால அதுக்கு பெனால்ட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா, ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் லம்சமாக கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து தங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு லம்சமாக பே பண்ணும்போது என்ஏசிஏச்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் மூலமாக தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த சேவையானது விடுமுறை நாட்களில் செயல்படாமல் இருந்தது. ஸோ தற்சமயம் ரிசர்வ் வங்கியான ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த என்ஏசிஏச் சேவையானது, அதாவது நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் இந்த சேவையை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 24 மணி நேரமும் வருடத்தினுடைய 365 நாட்களும் செயல்படும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் சனி ஞாயிறு விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் சீசனாக இருந்தாலும் சரி, பேங்க் இயரெண்டாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு சேலரி கிரெடிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த காரணங்களுக்காக உங்களுடைய சேலரி வந்து டிலே ஆகாது அப்படின்றது ரிசர்வ் வங்கியினுடைய அறிவிப்பு. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5 தேதி சம்பள தேதினா 5ஆம் தேதியே கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தற்போது இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகிருக்கு. இந்த மாதிரி உடனுக்குடன் வரக்கூடிய புதிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.